वेलकम टू ऑल एक्सरसाइज 5.1 कंटिन्यूएशन वीडियो एग्जांपल 5.7 प्रूव दैट एफ ऑफ 4 इक्वल टू एफ ऑफ एक्स प्लस डेल्टा एफ ऑफ 2 प्लस डेल्टा स्क्वायर एफ ऑफ 1 प्लस डेल्टा पावर 3 एफ ऑफ 1 टेकिंग 1 एज द इंटरवल ऑफ डिफरेंसिंग 1 एज द इंटरवल मीन्स एच इक्वल टू 1 सो फर्स्ट सॉल्व பண்ணும்போது f of x फर्स्ट எடுத்துக்கலாம் சரி f of 4 எடுத்துக்கலாம் plus f of 3 equal to left hand side கொண்டு போனா minus f of 3 னு கிடைக்கும் நமக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியும்னா delta f of x equal to f of x plus h minus f of x so இந்த ரூலை நீங்க அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குன்னா f of 4 minus f of 3 so இதோட வேல்யூ delta இது ஸ்மாலா இருக்குன்னா f(x) சோ டெல்டா f(3) ஆ எடுத்துக்கலாங்க சோ அதே போல f(4) f(3) ஓட வேல்யூ டெல்டா f(3) தென் நெக்ஸ்ட் இங்க f(4) f(3) தென் டெல்டா f(3) கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் f(3) f(2) equal to delta f(2) now 3 minus 2 in the small number of other delta let the club either than okay f(3) or value motive in f(3) equal to delta f(2) plus f(2) so value replacement from delta f(3) ki bala in the value per replace one of so f(3) ki bala delta f(2) plus f(2) delta f(2) plus f(2) f(4) minus f(3) delta vada ulla multiplication pannumbodhu delta square f(2) plus delta f(2) so thaniya eduthukalam namakku enna prove panna porna delta f(2) namakku thevaippadudhu सो डेल्टा f(2) नम चेंज पण्ण तेवल एद मट्टुम चेंज पण्ण पोदना डेल्टा स्क्वायर f(2) मट्टुम एळुदुम पोदु मुदंग f(4) माइनस f(3) ईक्वल टू फर्स्ट एन्ना पण्णलाम डेल्टा f(2) एडुत्तुक्किट्टु अदुक्कु अप्पुरमा प्लस डेल्टा स्क्वायर f(2) नु कोंडु वरलाम f(2) ए इंद मारी फॉर्मेटुक्कु मात्त पोरोम जनरल फॉर्मेट्ल डेल्टा f(x) ईक्वल टू f(x) + h माइनस f(x) ल இப்போ 2 விட ஸ்மால் நம்பர் என்னன்னா 1 f(2) மைனஸ் f(1) ஈக்குவல் டு டெல்டா f(1) ஸோ வேல்யூ இந்த ரீப்ளேஸ் பண்ணோன்னா f(4) மைனஸ் f(3) ஈக்குவல் டு டெல்டா f(2) பிளஸ் டெல்டா ஸ்கொயர் ஜஸ்ட் இந்த f(2)க்கு பதிலாக மட்டும் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாம் f(2) மட்டும் என்ன என்ன வரும் f(2) ஈக்குவல் டு delta f(1) minus term plus term matna f(1) so delta f(1) plus f(1) f(4) minus f(3) delta f(2) ulla into panumbodhu delta square into delta na delta power 3 f(1) प्लस डेल्टा स्क्वायर इंटू एफ ऑफ वन डेल्टा स्क्वायर एफ ऑफ वन देन माइनस टर्म प्लस टर्म मातिकलाम एफ ऑफ 4 इक्वल टू एफ ऑफ 3 प्लस डेल्टा एफ ऑफ 2 प्लस फर्स्ट स्क्वायर टर्म फर्स्ट எடுத்துக்கலாம் डेल्टा स्क्वायर एफ ऑफ 1 देन लास्ट टर्म डेल्टा पावर 3 एफ ऑफ 1 सो இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் example 5.8 given mu naught equal to 1 mu 1 equal to 11 mu 2 equal to 21 mu 3 equal to 28 and mu 4 equal to 29 find delta power 4 mu naught so first we solve பண்ணும்போது delta power 4 mu naught value find பண்ண போறோம் நமக்கு என்ன தெரியும்னா delta equal to e minus 1 so delta க்கு பதிலா e minus 1 power 4 mu naught இப்போ ஏ மைனஸ் பி தி ஹோல் பவர் 4க்கான ஃபார்முலாவை பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண போகிறோம் 1 2 1
1 3 3 1 நமக்கு e minus 1 power 4 தான் வேணும் so 1 3 plus 1 னா இங்க 4 6 4 1 so value apply பண்ணா first 1 into e power 4 minus of 4 when reduce பண்ண போறோம் 1 cube பண்ணா 1 plus 6 e square இங்கே b க்கு பதிலாக 1 தான் இருக்கு ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 தான் கிடைக்கும் ப்ளஸ் 4 இ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அண்ட் இங்கே மைனஸ் நீங்கள் ப்ளஸ் 1 பவர் 4 1 எடுத்துக்கலாம் தென் மியூ நாட் ஸோ வேல்யூ இங்கே இ பவர் 4 மியூ நாட்டால் இன்ட் பண்ணலாம் மியூ நாட் மைனஸ் 4 இ பவர் 3 மியூ நாட் ப்ளஸ் 6 இ ஸ்கொயர் மியூ நாட் மைனஸ் 4 இ மியூ நாட் ப்ளஸ் மியூ நாட் இ பவர் என் ஒய் நாட் ஈக்குவல் டு ஒய் என் ப்ளஸ் பண்ணி வேல்யூ எடுத்துக்கலாம் ஸோ இ பவர் 4 மியூ நாட்னா மியூ 4 மைனஸ் 4 3 ப்ளஸ் நாட்னா மியூ 3 ப்ளஸ் 6 மியூ 2 மைனஸ் 4 மியூ 1 ப்ளஸ் மியூ நாட் ஸோ நமக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் ரீப்ளேஸ் பண்ணலாம் குவஸ்டினில் மியூ 4க்கு பதிலாக 29 கொடுத்துருக்காங்க மைனஸ் 4 மியூ 3க்கு பதிலாக 28 ப்ளஸ் 6 இன்ட்டு மியூ 2க்கு பதிலாக 21 மைனஸ் 4 இன்ட்டு மியூ 1க்கு பதிலாக 11 ப்ளஸ் மியூ நாட்டுக்கு பதிலாக 1 இது எல்லாமே நமக்கு குவஸ்டின்லேயே வேல்யூ கொடுத்துட்டாங்க தெரிஞ்ச 29 மைனஸ் 4 8 ஜா 32க்கு 2 ரிமைண்டர் 3 தெனிங்க 11 ப்ளஸ் 6னா 1 2 6 மைனஸ் 44 ப்ளஸ் 1 ஸோ ப்ளஸ் டம தனியாக எடுத்துக்கலாம் மைனஸ் டம தனியாக எடுத்துக்கலாம் 1 26 ப்ளஸ் 29 ப்ளஸ் 1 156 அதே போல் இங்கே மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 112 மைனஸ் 44 651 மைனஸ் 156 ஸோ மைனஸ் பண்ணி வர ஆன்சர் இங்கே 0 சரி இதே போல் எக்ஸாம்பிள் 5.9 அசைன்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸசைஸ் 5.1 குவஸ்டின் நம்பர் 3 இஃப் h ஈக்குவல் டு 1 தென் ப்ரூவ் தட் இன்வர்ஸ் ஆஃப் டெல்டா ஆஃப் எக்ஸ் பவர் 3 ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 1 LHS equal to RHS ப்ரூவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டேக் LHS E இன்வர்ஸ் ஆஃப் டெல்டா ஆஃப் எக்ஸ் பவர் 3 ஜஸ்ட் இதை சைட் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் ஃபஸ்ட் டெல்டா எடுத்துக்கிட்டு தென் E இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 3 டெல்டாவையும் E இன்வர்ஸையும் சைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தென் நமக்கு என்ன தெரியும்னா E ஆஃப் f of x equal to f of x plus h then next inga power la suppose e power n f of x nu irundha f of x plus n into h power enna irukku and power inga eduthukalam suppose e power minus n f of x nu irundha f of x minus n into h சேம் இதே ரூலிங் அப்ளை பண்ணுறோம் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருந்தால் எக்ஸு சம் மைனஸ் ஆஃப் என் இன்ட்டு ஹெச் சேம் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா என்னுக்கு பதிலாக 1 கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் மைனஸ் ஆஃப் என்னுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுறோம் 1 தென் ஹெச்சுக்கு பதிலாக ஹெச் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க ஸோ அகே நீங்கள் 1 ரிப்ளேஸ் பண்ணுவோம் பவரில் 3 எக்ஸு எக்ஸ் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு போடுவோம் சப்போஸ் என் வரும் மாரி இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் அன் என்ஹெச் நீங்கள் என்னுக்கு பதிலாக மைனஸ் 1 ரிப்ளேஸ் பண்ணிட்டோம் தென் ஹெச்சுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணியாச்சு ஸோ டெல்டா எக்ஸ் மைனஸ் 1 பவரில் 3 ஸோ டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ உங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் என்ன நம்பரோ அது கூட ஹெச் ப்ளஸ் பண்ணுறோம் ஹெச் ஈக்குவல் டு 1 ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 எக்ஸ் என்ன இருக்குது அது கூட ஒரு ப்ளஸ் 1 பண்ணிட்டேன் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு போல
எக்ஸ் மைனஸ் ஒன். இன்னைக்கு பவர் என்னவாக இருக்குன்னா 3, பவரில் 3 எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல்லாம், எக்ஸ் பவர் 3 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பவரில் 3. ஏ மைனஸ் பி தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ பவர் 3 மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் 3 ஏ பி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் பி பவர் 3. ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸையும் பிக்கு பதிலாக ஒன்னையும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் பவர் 3 மைனஸ் எக்ஸ் பவர் 3 மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 3 எக்ஸு 1 ஸ்கொயர்னா 1 மைனஸ் 1 க்யூப்னா 1. எக்ஸ் பவர் 3 மைனஸ் உள்ள இன்ட்டு பண்ணலாம், மைனஸ் எக்ஸ் பவர் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ரெண்டு மீங்க கேன்சல்னா ஃபைனல் ஆன்சர் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 1. ஸோ இந்த ஆன்சர் தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். சி ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். குவஸ்டின் நம்பர் 4. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x தென் ஷோ தட் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 4னு ப்ரூவ் பண்ண போகிறோம். குவஸ்டின் சொல்யூஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா LHS ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம். டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். நமக்கு டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x. ஸோ எக்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ரிப்ளேஸ் பண்ணப்போம். ஸோ என்ன கிவன் கொடுத்துருக்காங்கல்ல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹெச் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x. ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு ஹெச் மைனஸ் இன்ட்டு போனால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x. ஸோ கேன்சல் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், 3x அண்ட் 3x கேன்சல். ஸோ 2x ஹெச் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் 3x. பட் நம்ம என்ன ஆன்சர் கொண்டு வர போகிறோன்னா 2x ப்ளஸ் 4 கொண்டு வரணும். டேக் ஹெச் ஈக்குவல் டு 1. ஸோ ஹெச் ஈக்குவலாக 1 ரிப்ளேஸ் பண்ணும்போது 2x கிடைக்கும் ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் ஹெச் ஈக்குவலாக 1 3. 2x 3 ப்ளஸ் 1 இங்கே 4. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்.